நண்பர்களை வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். அதாவது ஞான தேடல் இருந்த ஒரு இளைஞன் வந்து தேவையில்லாத சிந்தனையில் அப்படியே பொழுது வீணாக்கிட்டே இருந்தான். இந்த முடிஞ்சு போன நிகழ்ச்சியெல்லாம் வந்து இப்படி நடந்திருக்கக்கூடாது, இல்லாட்டி இப்படி நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே சிந்திச்சிட்ருக்கிறது, இல்லாட்டி நீ நடக்க போகிறத பற்றி இப்படி நடந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே பொழுது போக்கிட்டு இருந்தான். இப்படி சதா சிந்திச்சுக்கிட்டே இருந்ததுனால அவனுக்கு தெரியுது இது தேவையில்லாத சிந்தனை தான். ஆனால் இதுலேருந்து விடுபடுறதுக்கான வழி தெரியாமல் ரொம்ப தவிச்சிட்டு போயிட்டான். இப்போ சிந்தனையிலேருந்து வெளிப்படுறதுக்காக பல விதமான தியானமெல்லாம் கூட செஞ்சு பார்த்தான். ஆனால் அந்த தியானத்துக்கு இடையில பல விதமான சிந்தனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அவனால் அந்த சிந்தனையை கட்டுப்படுத்தவே முடியல. அவனோட முயற்சி எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சு போயிடுது. இருந்தாலும் அவன் மேலும் மேலும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கான். எண்ணங்களும் அதனால் அதிகரிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்க ஒழிய அவன் புற வேலையை கூட ஒன்றும் செய்ய முடியாமல் ரொம்பவும் தடுமாறிக்கிட்டே தான் இருக்கான். அவனுக்கு அப்படியே பைத்தியமே கூட பிடிச்சிடும் போல் இருந்தது. கடைசியாக வந்து அவன் ஒரு ஜென் ஞானியை சந்திக்கிறான். அவரை சந்திச்சுக்கிட்டு தன்னோட பிரச்சனையெல்லாம் எடுத்து சொல்லி எப்படியாவது சிந்தனையிலேருந்து தன்னை விடுக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறான். ஞானியும் கூட அந்த இளைஞனுக்கு பல விதமான விளக்கமெல்லாம் கொடுத்து பார்த்தாரு. ஆனால் அவனுக்கு அதில் எதுலேயுமே திருப்தி வந்த மாதிரி தெரியல. கடைசியாக ஞானி வந்து அவங்கிட்ட, இங்கே பார்ப்பா, சிந்தனையை நீனாக சிந்திக்கிறியா இல்லை அதுவாக வருதா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், ரெண்டுமே நடக்குதுங்கய்யா, தானாகவும் சிந்தனை வந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றி நானும் சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கேன், எப்படி நிறுத்துறதுன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் ஞானி சொல்கிறாரு, இப்போ தானாக வர சிந்தனை வந்துட்டு போகட்டுமே, அது உன் கட்டுப்பாட்டில் தான் இல்லை இல்லை, மேற்கொண்டு நீயா சிந்திக்கிற சிந்தனையை முதல்ல கைவிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அவன் வந்து, நானாக சிந்திக்கிற சிந்தனையை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்களே, நான் தெரியாமல் சிந்திச்சுக்கிட்டே இருக்கேனே, அந்த சிந்தனையிலேருந்து விடுபட முடியாமல் ரொம்ப தவிச்சுக்கிட்டே இருக்கேன் சாமி அப்படின்னு சொல்லி ரொம்ப பரிதாபமாக சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இப்போ உனக்கே தெரியாமல் நீ சிந்திச்சிட்டாலும் பரவாயில்ல, அதை அத்தோட முடிச்சுக்க, இப்படி சிந்திச்சிட்டோமேன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டே இருக்காத, இப்படி தவறு செஞ்சிட்டோமேன்னு சொல்லிட்டு நீ பண்ணுற அந்த தவிப்பு தான் திருப்பி திருப்பி உன்னை அந்த சிந்தனையை சிந்திக்கிறதுக்கு தூண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அத்தோடு முடிச்சுக்கிறதுக்கு நான் என்னங்கய்யா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு ஞானி சொல்கிறாரு, அத்தோடு முடிச்சுக்கிறதுங்கிறது உன்னோட முயற்சியை கைவிடுறது தான், எதையாவது செய்கிறது கிடையாது தம்பி. இல்லைங்கய்யா, இதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. இப்போ தானாக தோன்ற சிந்தனைக்கு நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஆனால் நானாக சிந்திக்கிற சிந்தனையிலேருந்து நான் தானே விடுபடணும், எப்படி விடுபடுறது, நானாக சிந்திக்கிற சிந்தனையை நிறுத்துறது எப்படி சாமி ப்ளீஸ், இதுதான் எனக்கு புரியவே மாட்டேன், கொஞ்சம் இதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படிங்கிறான். ஞானி வந்து அவனை அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, சரி சரிவா இங்கே உட்கார நின்று அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுக்கிட்டு அந்த தன்னோட ஸ்டூடெண்ட்டை போய் இன்னொருத்தன்ட்ட, நீ ஒரு நல்ல பெரிய தாம்பாளத்தில் போய் தண்ணி நிரப்பிட்டு கொண்டு வா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவன் தாம்பாளத்தில் போய் தண்ணியை நிரப்பிட்டு வரான். அந்த இந்த தாம்பாளத்தை கொண்டாடுறப்ப அந்த நீரில் வந்து ஒரு மாதிரி சலனம் ஏற்பட்டு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது. இப்போ கேட்குறாரு ஞானி வந்து அவங்கிட்ட அந்த பயல்கிட்ட, இப்போ நீரில் தோற அந்த சலனத்தை நிறுத்துறதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லைங்களே, அது தானாக மறைஞ்சிடுமே சாமி அப்படிங்கிறான். கொஞ்சம் நேரத்தில் ஆளை அப்படியே நின்று போய் நீர் கூட அப்படியே அசைவில்லாமல் போயிடுச்சு. இப்போ ஞானி வந்து அவங்கிட்ட, இப்போ நீரில் வந்து உன்னோட பேரை எழுதி பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அவனும் சரின்னு சொல்லிட்டு தன்னோட ஆள் காட்டு விரலால் அவனோட பேரை எழுதுகிறான். சரி, பேரை நீ தானே எழுதின, நீயே எழுதின பேரை வந்து நீ தானே அழிக்கணும், அதை அப்படியே அழிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு வந்து, ஐயா சுவாமி, நீங்கள் நீரில் நானாக எழுதினாலும் அது தானாக மறைஞ்சிருந்தானே சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஞானி சிரிச்சுக்கிட்ட, இப்படி தான்ப்பா உன் மனசு கூட இப்படி தான் செயல்படுது, சிந்தனை தானாக வந்தாலும் சரி இல்லை நீயா சிந்தித்தாலும் சரி அதை அத்தோட முடிச்சுக்க, நிறுத்துறது உன் வேலை கிடையாது, உன் முயற்சியை கைவிடுறது தான் இங்கே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இளைஞன் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டான். தன்னோட முயற்சிக்கு வந்து மனசில் வேலை இல்லை அப்படிங்கிறத அவன் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு மனசோட இயக்கத்திலேருந்து விடுபட்டுட்டு விடுதலையோட புறத்தில் வந்து ரொம்ப நல்லா செயல்பட ஆரம்பிச்சிட்டான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர்.
ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள